தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் மத்திய கிழக்கு போர் களமும் அதிர்வலைகளும், முதலாவது காசா, அடுத்து என்ன? போர் முடிவடைந்த பின்னதாக காசாவினுடைய தலைவிதி பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் நிதியமைச்சரும் இணைந்து காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேறிவிட வேண்டும், காசாவை இஸ்ரேல் பொறுப்படுத்தி தானே நடத்தப் போகின்றது என்று கருத்து வெளியிட்டு இனி காசாவில் இருப்பவர்கள் வெளியேறி எங்காவது வெளிநாடுகளுக்கு சென்று வாழ வேண்டும் என்று கூறிய கருத்தை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லோ கராஸ்முசன் வன்மையாக எதிர்த்திருக்கின்றார். இந்த கருத்து தவறானது. பாலஸ்தீனர்களுக்கு இரட்டை அரசுகள் கொண்ட ஒரு தீர்வு உருவாக்கப்பட வேண்டும், அதுதான் சர்வதேசத்தின் விருப்பம். இத்தகைய கருத்துக்களை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளாது என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்கா கூறுகின்ற பொழுது இது ஒரு விதமான அலர்ஜியாக இருக்கின்றது, முற்றிலும் பொறுப்பற்ற ஒரு பேச்சாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது. பிரிட்டன் மறுத்திருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் பின்வாங்கிவிட்டது. ஆனால் எதற்காக இஸ்ரேல் இவ்வாறு கூறுகின்றது என்றால், இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறுகின்ற பொழுது, ஏற்கனவே காசாவில் ஒரு ஜனநாயக நிர்வாகத்தை அமைப்பதற்கு தாங்கள் இடமளித்ததாகவும், 2006 முன்னைய யாசர் அரபாத்தினுடைய பாத் கட்சியை தோற்கடித்து ஹமாஸ் அதிகாரத்தை பெற்றாலும், அந்த அதிகாரத்தை ஆதாரமாக வைத்து ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலானது மீண்டும் ஒருமுறை இங்கு ஒரு சுதந்திர நாடு இருந்தால் அது இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலும் ஆபத்தாக இருக்கும், அதே தவறை மீண்டும் இழைக்க மாட்டேன் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் பாலஸ்தீனர்களை சினாய் குடாய் பகுதியில் குடியேற்றலாமா, இல்லை கொங்கோவிற்கு கொண்டு சென்று விடலாமா என்று இரகசியமாக அவர் பேசியதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எனவே இஸ்ரேலினுடைய இந்த முடிவானது காசாவில் ஒரு நிலையான தீர்வை கொண்டு வருவது அல்ல என்பதே முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினுடைய 2வது நிலை தலைவரை லெபனானில் வைத்து ஆளில்லா விமான தாக்குதலினால் கொன்றது தெரிந்ததே. அதற்கு பதிலடியாக காத்திருந்த ஹிஸ்புல்லா 62 மோட்டார் செல்களை இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கின்றது. இது ஒரு பாரிய தாக்குதலாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் பேசி தீர்க்கின்ற காலம் முடிவடைந்து கால நீரானது வற்றிவிட்டது, இனிமேல் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றது. இதனுடைய கருத்து போர் பரவலாக்கம் அடையப் போகின்றது என்பதாகவே இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவினாலும் இஸ்ரேலை தடுக்க முடியவில்லை என்பது இன்றைய கள நிலவரமாக இருக்கின்றது. ஈரானில் வைக்கப்பட்ட 2 குண்டுகள் காரணமாக 100 பேர் வரை பொதுமக்கள் மரணமடைந்தது தெரிந்ததே. இந்த விவகாரத்தில் 11 IS அமைப்பினுடைய உறுப்பினர்களை தாம் கைது செய்திருப்பதாகவும், இருவருக்கு நேரடியான தொடர்பு இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை முன்னர் 2 சூட்கேஸ்களில் வைக்கப்பட்ட குண்டுகளை வெடித்ததாக கூறப்பட்டது, இப்பொழுது தற்கொலை குண்டு என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானில் நடைபெற்ற இந்த தாக்குதலின் பின்னால் அமெரிக்கா இஸ்ரேல் இருக்கின்றது என்று ஈரானினுடைய அதிபர் குற்றம் சுமத்தி இருந்தாலும், அமெரிக்கா இதை மறுத்திருந்தது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இவ்வாறு இஸ்ரேல் போரை பரவலாக்கம் செய்ய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ரஷ்யாவினுடைய கிரிமியா குடா மீது உக்ரைனுடைய போர் விமானங்கள் வன்முறையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. இது ரஷ்யா உக்ரைன் மீது 100 ஏவுகணைகளை ஏவி தாக்கியதன் பின்னதாக உருவான சிக்கலாக இருக்கின்றது. ரஷ்யா ஏவிய ஏவுகணைகளில் பல ஏவுகணைகள் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டதாக அமெரிக்கா குரல் கொடுத்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கூறுகின்ற பொழுது, வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை வர்த்தக தடை விதித்திருக்கின்றது. எனவே தடுக்கப்பட்ட ஒரு நாட்டிடம் இருந்து திருட்டுத்தனமான முறையில் ஆயுதங்களை இறக்குமதி செய்து ரஷ்யா உக்ரைனில் தாக்குதல்களை நடத்துகின்றது. 1000 கொண்டெய்னர்களில் வடகொரியாவில் இருந்து ஆயுதங்கள், ஏவுகணைகள், வெடிமருந்துகள் ரஷ்யாவிற்கு சென்று இருப்பதாக அவர் கூறுகின்றார். இதுபோல ஈரான் நாட்டில் இருந்தும் ரஷ்யா ஆயுதங்களை இறக்குகின்றது. இந்த நாடுகள் ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்ட நாடுகள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது, தாம் உக்ரைன் நாட்டுக்கு எதிரி அல்ல என்றும், உக்ரைனை ஆதாரமாக வைத்து அதை ஒரு பினாமி போல முன்னால் நிறுத்தி மேற்கு நாடுகள் தாக்குதல்கள் மூலமாக ரஷ்யாவை அழிக்க திட்டமிட்டிருக்கின்ற காரணத்தினால் தான் உக்ரைன் மீதான போர் தொடர்கின்றது என்று அவர் கூறியிருப்பதானது ஒரு பெரும் அச்சுறுத்தல் என்று அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் வார் எழுதியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் உக்ரைன் பிரச்சனை இல்லை என்றால் பிரச்சனைக்கு காரணமான மத்திய நாடுகளின் மீது பாயப்போகின்றார். பின்லாந்து, மோல்டோவா போன்ற நாடுகளுக்குள் அவருடைய தாக்குதல் இடம்பெற்றாலும் ஆச்சரியப்பட இல்லை என்றும் ஸ்டடி ஆஃப் வார் கூறுகின்றது. ஆனால் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் கேர்ஸ்போ கூறுகின்ற பொழுது, ரஷ்ய அதிபர் இப்போதைக்கு உடனடியாக ஐரோப்பிய நாடுகளில் கை வைக்க மாட்டார். அவரை பொறுத்த வரையில் சோவியத்தில் இருந்து உடைந்து சென்ற நாடுகளை மறுபடியும் ரஷ்யாவுடன் இணைத்து ஐரோப்பாவிற்கு இணையான பலம் மிக்க ஒரு சக்தியாக ரஷ்யாவை மாற்றுவதுதான் இப்போது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். இவ்வாறு இஸ்ரேலில் இருந்து ரஷ்யா வரை இந்த விவகாரம் சென்று கொண்டு இருக்க, எப்படி ரஷ்யா உக்ரைனை தாக்கி உக்ரைனிடம்
ரஷ்யாவிலிருந்து கிரிமியா கூடவும் மேலும் நான்கு மாநிலங்களையும் கைப்பற்றி தன்னோடு இணைத்துக் கொண்டு இப்பொழுது தேர்தலும் நடத்தப் போகின்றதோ அதுபோல இஸ்ரேலும் காசாவை பறித்து தன்னோடு இணைத்துக் கொண்டு தனது என்று கூறினால் ரஷ்யா செய்தால் சரி இஸ்ரேல் செய்தால் தவறா என்ற இடத்திற்கு விவகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றார்கள் என்பது இந்த செய்திகளில் இவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் சாதாரணமானது அல்ல. நூல் விட்டு பார்க்கும் செயல்களே இஸ்ரேலினுடைய அரசினுடைய கருத்து அல்ல. பாலஸ்தீனம் நமக்கே சொந்தம். அவர்கள் பாலஸ்தீனர்கள் காசாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியது இஸ்ரேலினுடைய கருத்தல்ல தனிநபர்களுடைய கருத்து என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதினாலும் இரண்டு பொறுப்புள்ள அமைச்சர்களுடைய கருத்தானது ரஷ்யா செய்த வேலையை இங்கு செய்ய போகின்றார்கள் என்பதன் எச்சரிக்கை போலவும் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக கீசே துறை. வணக்கம் உறவுகளை.